எப்படி இருக்கலாம் இந்த படத்தை கேட்கவே கூடாது. இந்த படம் வந்து வேறல, சொல்லவும் முடியல. ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய படம். செவ்வாது மேடையிலே சர்க்கரை பந்திலே தேன் மாறி போய்வது போல தமிழ் சொல் மாறி போயிட்டு இருக்கான் சோழன். உள்ள ஒரே அனல் பறகுது, சீரை கட்டி இழுக்கிறா போல. ஏ தமிழ் சொந்தங்களே, வாங்கடா நம்ம சோழ தேசத்துக்கு போவோம். சம்மேறடா நம்ம படம் வேற லெவல்ரா. பேசுறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கதைய செதுக்கி இருக்கிறானுங்க, நடிச்சு 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 செதுக்கி இருக்கிறானுங்க. இந்த படம் வரத்துக்கு இவ்வளவு நேரமா மேல இருந்து எம்ஜிஆரும் சிவாஜியும் பாத்துட்டு இருப்பாங்க சந்தோஷமா. கல்கி எல்லாம் உயிரோட்டமா, கல்கி கூட இவ்வளவு அழகா பாத்துருந்தாருனா மணிரத்னம் சார அந்த அளவுக்கு வர்ணிச்சிருப்பாரான்னு தெரியல. அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு. இந்தியாவில டாப் டைரக்டர்ஸ்ல நம்பர் ஒன்யா இனிமேல் நீ. யோ வேர்ல்டு லெவல் டைரக்டர்ஸ் ஆனா பேச முடியலண்ணா. வேர்ல்டு லெவல் டைரக்டர்ஸ்ல டாப் டென்ல நீ நல்ல எடுத்திருக்கா. படம் வேற லெவல்ல இருக்குண்ணா. படம் இருக்கு, பாக்குற ஒவ்வொரு சீனும் செதுக்கி இருக்கிறாங்க. ஃபயரா இருக்கு. பல பல எதிர்பார்ப்புக்கு மத்தியில ரொம்ப வருஷமா எடுக்கணும்னு நினைச்ச படம் இப்ப இவர் எடுத்திருக்காருன்னு போது எந்த அளவுக்கு அது சந்தோஷமா இருக்கு. வெறியா இருக்கு, ஃபயரா இருக்கு. இந்த படத்தை எடுக்க விடாம இவ்வளோ நாள் ஏன் தடா இருந்தது தெரியல. ஆனா இப்போ கரெக்டான ஆள் இவங்க தான். அதாவது வீறு கொண்டு வரும் எதிரிய வேற எடுத்து கூறு போட்டு பங்கு வைக்கிறான் உள்ள கரிகால சோழன். அதர விடுறான். அதாவது அந்த படத்துல அந்த கதையில எதெல்லாம் கட் பண்ணணுமோ அதெல்லாம் கட் பண்ணி எப்படி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு அருமையா கொடுத்துருக்கிறாரு. காலேஜ்ல போனா என்னடா கத்துப்போம், இல்ல வீட்டுல இருந்தா என்னடா, எங்க போனா எதை கத்துப்போம். நம்மளோட ஹிஸ்டரிய முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம உள்ள வந்து பார்த்தா தெரியும். தொடர்கள் வந்து பாருங்க, நம்ம சோழனை அப்படி ஆண்டிருக்கானுங்க. அந்த புக்ல இருக்கிறதோட இன்னும் அதிகமா பண்ணிருக்காங்க. படத்துல ஃபயரா இருக்கு. எல்லாருமே எல்லாருமே அருமையா பண்ணிருக்கிறான் சொல்றேன். உக்காஞ்சிருக்கேன் நானு, பக்கத்துல சின்ன பசங்க கூட வைப்ரேஷன்லயே இருக்கிறாங்க. செம்ம அழகா இருக்கு, வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. படம் பார்த்தப்ப யாரோட கேரக்டர் உங்களுக்கு ஒரு மாதிரி பயங்கர நல்லா இருக்கு. யார சொல்லுவேன், கரிகால சோழனா நம்மள எல்லா நாட்டையும் போய் படையெடுத்துட்டு ராமாயணமும் மகாபாரதமும் ஒரு பொண்ணால அழிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. நந்தினின்ற ஒரு பொண்ணால ஒரு சோழ வம்சத்தை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறாளே அப்படின்றத பாக்குறதா, இல்ல ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்ம படகு வழியா போய் ஸ்ரீலங்காவை பிடிச்ச அந்த விஷயத்த புலி கொடியோட அதை போய் சொல்றதா, இல்ல குந்தவைன்னு அப்படி கெத்தா வந்து நின்று அந்த கேரக்டரா வாழ்ந்துட்டு போறாங்க த்ரிஷா அவங்கள பத்தி சொல்றதா, பழுவேட்டையரா வர பார்த்திபன் சின்ன பழுவேட்டையர் பெரிய பழுவேட்டையர் அந்த அண்ணன் தம்பி அந்த சூட்சமத்தை சொல்றதா, ரத்தம் ஒரே ஒரே படம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி யாரோட இந்த கேரக்டர் இவங்க தான்ப்பா கரெக்டா இருப்பாங்கன்னா நீங்க யார் யாரு அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காங்க. எல்லாருமே வாழ்ந்திருக்காங்க, எல்லாருமே இதுக்காக தான் பிறந்தாங்களான்ற மாதிரி நடிச்சிருக்காங்க. இவ்வளவு நாள் நீங்கெல்லாம் நடிச்சது படம் இல்லை, இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சா இந்த படம் பேசும். அந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் நினச்சேன் கதைப்படி கரிகால சோழன் அந்த கொன்ற இடத்துல முடிப்பாங்கன்ட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் கிளைமேக்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோல் பிளாக்ஸும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஆஃபில் கிளைமேக்ஸில் வச்சுருக்காங்க பாரு ட்விஸ்ட்டு. அந்த இடத்துல கரிகால சோழனை கொலை பண்ணுறத ட்விஸ்ட்டாக முடிப்பார் கதைப்படி. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுன்னு நான் நினச்சேன். ராஜராஜ சோழனை முடிச்சு அழ வைக்கிறப்பல ஒவ்வொருத்தரையும் தேட்டர் உள்ள ஃபயரா இருக்கியா. அண்ணா சுகாசினி மேடம் சுத்தி போடுங்க அவருக்கு, எல்லா நடிகருக்கும் வீட்டுக்கு வந்தவனே சுத்தி போடுங்க. தமிழன் எப்படி இருப்பானா, ஒவ்வொருத்தனோட மீச மயிர் கூட வாழ்ந்திருக்கியான் அந்த படத்துல. வேற லெவல்ல பண்ணியிருக்காங்க. இதுதான் அவரோட களம். ஒரு இதிகாசத்தை எடுத்து அந்த இதிகாசத்துக்காக அடிக்கிறார் பார் மியூசிக்கு. இவ்வளவு நாள் நான் சொன்னேன் அண்ணா அண்ணா தீனி போடல நான். ஏஆர் ரஹ்மான் உன்னை தவிர வேறு எவனாலையும் இந்த இதிகாசத்துக்கு மியூசிக் போட முடியாதுண்ணே. வேற வேற மாதிரி நான் பொங்குறாங்க ஜனங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க படம். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை பேசுகிற படம் பீரியாடிக் ஃபிலிம்னாலே தமிழில் பெருசாக வந்து பேசப்படல. நடுவில் பாகுபடினாங்க, ட்ரிபிள் ஆர், கேஜிஎஃப்னாங்க. இப்போ இவங்களுக்குலாம் பதில் சொல்கிற விதமாக பொன்னியின் செல்வன் தமிழ், இந்த பொன்னியின் செல்வன்லாம் இருக்குல்ல, இந்த பொன்னியின் செல்வன் மாதிரி நிறைய கதை இருக்குது. உதாரணத்துக்கு பாலா சார் வந்து ஒரே ஒரு கவிதையை வச்சு சேதுன்னு ஒரு படம் எடுத்தார். அதாவது அணு அணுவாய் சாவுவதற்கு காதலே சிறந்த வழின்ற ஒரு கவிதையை எடுத்து அதுக்கு சேதுன்னு ஒரு படம் பண்ணார். அந்த மாதிரி நம்மளதுல நிறைய இருக்குது. அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பற்று, 11 கீழ்கணக்கு நிறைய இருக்குது. சிலப்பதிகாரம் ஏகப்பட்ட கதைங்க இருக்குது. அதில் நிறைய விஷயங்களை எடுத்து எடுத்து தான் நிறைய படத்தில் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த படம் பண்ணலைன்னா நம்ம யாருன்னு நம்ம பசங்களுக்கே தெரியாமல் போயிடும். இன்னைக்கு இந்த நிலைமையில் இந்த படம் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதை இந்த மாதிரி ஒரு படத்தை பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் மத்தியில் வந்திருக்கு, அதை கரெக்டாக டெலிவரி பண்ணிட்டார்னு நினைச்சதை விட அழகாக பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் நம்ம நினைக்கச்சதை விட பயங்கரமாக பண்ணிவிட்டு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகி போச்சு. அடுத்த பார்ட் 2 எப்போ வரும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனில் படத்தை முடிச்சிருக்காரு. நந்தினின்ற கேரக்டர் வந்து படம் வரத்துக்கு முன்னாடியே பயங்கரமாக பேசப்பட்டு இருந்தது. படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, அது எப்படி இருந்தது?
அந்த நந்தினி கேரக்டரை சுற்றி தான் அந்த கதை சுற்றிட்டு இருக்கோம். நந்தினி தான் வந்து அவள் வந்து கல்கி அண்ணன் எழுதுகிறப்ப நந்தினி ரொம்ப அவஸ்தப்பட்டிருப்பான். அதாவது அவள் வந்து காதலிக்கிறப்போ அவளை தெரித்து விடுறது, அந்த காதலை இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு அவங்க அம்மா ஊமை மந்தாகினி, அந்த ஊமை மந்தாகினி கேரக்டரு படத்தில் வர்றப்போ ஒவ்வொருத்தரும் கை தட்டுறாங்க, கை தட்டி அந்த கிளைமேக்ஸில் தான் அந்த முகத்தை காட்டுறாங்க, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா ராய் தான். பூங்கொழிலி அழகா இளமையா அருமையா கொடுத்துருக்காங்க. பிளே பாய் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சாக்லேட் பாய், அந்த காலத்தில் ஒருத்தன் வாழ்ந்தானா, இவன் தான் யார், இவன் தான். என்ன படத்துக்கு அந்த காமெடியே தேவையில்ல. ஆழ்வார்க்கடியான் நம்பி இருக்கார்ல ஜெயரமண்ணா, அவர் வர சீனும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ற சீனும் காமெடி பிச்சைக்குது, செம்ம அழகாக இருக்குது. அந்த சீன்ஸ்லாம் செதுக்கியிருக்காங்க, டைமிங் ஜோக் மாதிரி இருக்குது. அதான் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் யாரோட உங்களுக்கு ஒரு மாதிரி சாமியா எல்லாத்தையுமே நல்லா இருக்குது, பட் இவங்க ஒருமை மனசை தொட்டிருக்கோம்ல அந்த மாதிரி யாரும் சொல்லி ஒரு ஒரு சீனும் செதுக்குறாங்க. இப்போது இவர் வந்தார்னா பிரகாஷ்ராஜ் வந்து அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு, இவர் வர சீன்லாம் வந்து நம்ம கார்த்திக் வந்து அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு, குந்தவையா வர த்ரிஷா அது ஸ்கோர் பண்ணிட்டு போகுது. எல்லாத்தையும் விட அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் வர சீனு அப்படியே இளமை ததும்ப ததும்ப உணர்ச்சி பொங்க பொங்க நடிச்சிருக்கா போல ஜெயம் ரவி. ஜெயம் ரவிக்கு ஆன்சர் ஓகேண்ணா. இப்போ வந்து நம்ம நம்ம ஸ்டைலில் போகும் போல படத்தில் இருந்து இன்னும் நிறைய இருக்குப்பா, சொல்லுங்கள். அவ்வளோ சீக்கிரம் முடிக்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நம்ம பார்க்குறது ராஜராஜ சோழன் கிளைமேக்ஸ் தான், ஆனால் அவருக்கு பையன் ஒருத்தர் இருக்கான் ராஜேந்திர சோழன், அவனெல்லாம் பார்ட் டூவில் கூப்பிட்டு வந்தால் பார்ட் டூவில் கூட கூப்பிட்டு வர முடியாது போலவுது, பார்ட் த்ரீக்கு தான் வரணும். அவன் தான் உலகத்தையே ஆண்டான், 10 நாடு, ஒடிசா, பெங்காலு, பங்களாதேஷு, ஸ்ரீலங்கா, மியான்மரு, கம்போடியா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டு அதுக்கு மெயினாக இங்கேருந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணுவான். எங்கேருந்து நம்ம இதுலேருந்து கங்கை கங்காபுரின்னு சொல்லுவாங்க, கங்கை கொண்ட சோழபுரத்துலேருந்து இவ்வளோ நாட்டையும் ஒருத்தன் இங்கேருந்து ஆட்சி பண்ணியிருக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ், எல்லா இடத்துலையும் அவங்க எல்லாருமே சந்தோஷமாக வச்சுருந்துருக்கான், அதுவும் எவ்வளோ பெரிய விஷயம். அந்த மாதிரி வாழ்ந்தோம் நம்ம. இன்றைக்கி அந்த அதாவது தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளோட பரம்பரைனா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, பறைன்றது நம்ம பாட்டிக்கெல்லாம் பாட்டி, பரம்ன்றது நம்ம பாட்டனுக்கெல்லாம் பாட்டேன். அதாவது நம்ம எப்படி வாழ்ந்தோம்னா நாம் அப்பா பாட்டேன் பூட்டேன் ஓட்டேன் சேயோன் அதுக்கப்புறம் பரம், அதே மாதிரி தாய் அம்மா பாட்டி பூட்டி ஓட்டி ஓட்டை அதுக்கப்புறம் செய்யணி அதுக்கப்புறம் வந்து பறை. இந்த பரம்பரையாக வாழ்ந்தவங்க கீழே வந்தோம்னா நம்ம அதாவதுக்கு நம்மளுக்கு பையன் அதுக்கப்புறம் பேரன் கொள்ளு பேரன் எள்ளு பேரன் அந்த மாதிரி போயிட்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு குழந்தைய பெற்றெடுக்க இந்த டிஎன்ஏ தமிழன் டிஎன்ஏ ஃபோட்டோலிக் சீட்டில் போய் உக்காந்துக்கிறோம். நம்ம இனத்தை அழித்ததோடு வேறு நம்மளோட டிஎன்ஏன்னு அவங்க மரபணு, அந்த மரபணுலேயே நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்து இன்றைக்கி வச்சுருக்குறாங்க. அந்தளவுக்கு நம்ம ஆயிட்டோம், நம்மளோட சாப்பாடுகள்லாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. உண்மையாலுமே உனக்கு மறுபடியும் வீடு கொண்டு நம்ம வரணும்னா இந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு வெளியே வரப்போ நம்ம ரொம்ப இப்படியாடா நம்மளாம் வாழ்ந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணும். சரிண்ணா, அதான் இப்போ படத்தோட கேரக்டர்ஸ் நான் ஒன்றுனா சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு படத்தோட நாயகன்னே சொல்லலாம் மணிரத்னம். மணிரத்னண்ணே நீங்கள் எவ்வளோ படம் பண்ணியிருக்கலாண்ணே, ஆனால் நான் இன்னும் ஒரு 40-50 வருஷம் கழித்தாலும் உன்னோட புகழ் இந்த படத்தால் அழியவே அழியாதுண்ணே. உன்னோட பரம்பரை பேசணும் இந்த படம், உன்னோட பரம்பரை இல்லை தமிழன் பரம்பரையுமே பேசணேன், அவ்வளோ அழகாக பண்ணிட்டீங்கண்ணே, அண்ட் சாப்பிட்ணே. நீங்கள் இதுக்கு தான் பிறந்தீங்களா ஐயா, மேலே இருக்க ஏக இறைவன் உங்களுக்கு எல்லாமே இல்லை 100 ஆயுசை கொடுக்கணும் ஐயா, நீங்கள் நல்லா வரணும் ஐயா, சந்தோஷம் ஐயா, இந்த படத்தில் மியூசிக்கை கொண்டுட்டீங்க ஐயா, வேறு லெவல்யா நீங்கள். படத்தோட கேமராமேன் கேமராமேன் படத்தை ஸ்க்ரீனில் பார்க்குறதோட வாழ்ந்த மாதிரி பண்ணியிருக்காரு, ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷம். கேரக்டர்ஸ் படி போயிடலாம். பூங்குழலி, பூங்குழலி இளமை ததும்ப ததும்ப அந்த உணர்ச்சி பொங்க நடிச்சிருக்க ஒரு ஐஸ்வர்யா லட்சுமி சூப்பராக பண்ணியிருக்கேன். த்ரிஷா, த்ரிஷா தான் குந்தவை, குந்தவை தான் த்ரிஷா. இவங்க த்ரிஷாவை மாற்றி வேறு யாரையும் அந்த இடத்துல போடவே முடியாது. சின்ன பழுவேட்டையார் பார்த்திபன், பார்த்திபண்ணா நீங்கள் கல்கி எடுத்தார் அதை இவர் கலக்கி எடுத்தாருன்னு சொல்லியிருக்கீங்க, அந்த கலக்கல்ல மெயின் டிஷ்ஷுவே நீயாக தான் இருப்பேண்ணே. பெரிய பழுவேட்டையார் சரத்குமார், சரத்குமார் அண்ணன் அந்த சின்ன பழுவேட்டையர் இந்த சோழர்களுக்கு எல்லாருமே நீ தான் காவல் மாதிரி நிற்கிறேண்ணே, சந்தோஷம். ஜெயராம் ஐயா அவங்களுக்குள்ள பயங்கரமான தீ இருக்கு ஐயா, அந்த ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து வாய்ப்பே இல்லையா, அந்த டைமிங் சென்ஸ் காமெடி சூப்பராக பண்ணியிருக்கீங்க ஐயா, நல்லா இருக்கு ஐயா. அருள்மொழிவர்மன் ஜெயம் ரவி,
அருள்மொழிவர்மன் ஐயோ ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக நிற்கிறாரு. அருள்மொழிவர்மன் பார்க்குறப்பெல்லாம் காலேஜ் பசங்கள்லாம் எல்லாருமே அப்படியே டெம்ட் ஆகுறாங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாரு. எந்த இடத்துலையும் வந்து தன்னோட வீரத்தையும் தன்னோட பயம்னா என்ன ஆயம் என்னன்னே அறியாதவன் தானே ராஜராஜ சோழன். அதை ஒரு கண்ணில் காமிச்சிருக்காரு. ஆதித்ய கரிகாலன் விக்ரம் ஐயா, நாங்கள் என்ன ஆதித்ய கரிகாலன் சொல்கிறது? இவருக்கார்ல சாம்ராட் அசோகா, அவரே நான் நிறைய நாடுகளை பிடிச்சேன், ஆனால் என்னால் தமிழ்நாடை தொடக்கூட முடியல, ஆனால் எனக்கு சோழர்கள் மேலே பெரிய மரியாதை இருக்குது அப்படின்னு அவராலேயே புகழப்பட்டவர் தான் கரிகால சோழன். உண்மையாலுமே அண்ணே இந்த படத்துக்கு எல்லாருக்குமே அவார்டு கிடைக்கணே. ஓகே, வந்தியத்தேவன். வந்தியத்தேவன் கார்த்திக்கு நிகர் கார்த்தி தான் போல இருக்குங்க. ஒவ்வொரு சீனும் குதிரையில் ஏறி உக்காஞ்சி ஒவ்வொரு இடத்துலையும் தன்னோட களத்தை படத்தை தூக்கிட்டு போய் இடத்த களத்தை காட்டுறதே கார்த்தி தான். ஒவ்வொரு களத்தையும் தூக்கிட்டு போய் அந்த இடத்துல நிறுத்துறது கார்த்தி தான். கார்த்தி வந்து தான் கதையை அப்படியே சுற்றி வரா போல் சூப்பராக இருக்குது. அதாவது கடவுளுக்கும் கிடைக்காத ஒரு வரம் நண்பன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி கரிகால சோழனுக்கும் கிடைக்காத ஒரு கிடைச்ச ஒரு பெரிய வரம் நீ தான் தலை. ஃபைனலாக நந்தினி. நந்தினி மிரட்டல் மிரட்டல் எல்லாரையும் மிரட்ட வச்சுட்டாங்க. செகண்ட் பார்ட்டில் தான் இருக்குது அதோட விஷயங்கள்லாம். இப்போ பார்ட் டூக்கான ஹைப் வந்து பார்ட் ஒன்ல கரெக்டாக கொடுத்துருக்காங்களா? நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட முன்னாடியே கொடுத்துட்டார். இது அங்கே தான் வைப்பார், அதுக்கப்புறம் தான் பார்ட் டூ வரும்னு நினைப்போம். பார்ட்டு ஒன்லேயே வெஸ்டர் இன்னும் கேட்டால் பார்ட் த்ரீ வர வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு லெவலு.